Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா விதமான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SLES Liquid எப்படி தயாரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குறத விட நம்ம பாதி விலையில் நம்ம வீட்டிலேயே இதை தயாரிச்சிடலாம். இந்த லிக்விட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும், அப்புறம் கண்ணுக்கும் ஏதாவது ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். SLES லிக்விட் பண்ணுறதுக்கு முதல்ல SLS பவுடர் அப்படின்னு கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 750 கிராம் அளவுக்கு SLES லிக்விட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நமக்கு போதும். இது கூட சோடியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குளோபல் சால்ட் ஒரு 30 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். சாதாரண உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு பவுடரையும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1.5 லிட்டர் அளவுக்கு RO வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி சேர்க்கக்கூடாது, RO வாட்டர் அல்லது நல்ல தண்ணியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும், இதை நல்லா கரைக்கணும். கரைச்சாதான் நம்மளுக்கு SLES லிக்விட் வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த கெட்டி கெட்டியாக அதில் நின்றுட்டே இருக்கும். இதை வந்து கைவிடாமல் நல்லா கலக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பிளெண்டர் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் நான் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு நம்ம கையிலையே மிக்ஸ் பண்ணால் கூட அந்த கெட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடும். இதை மிக்ஸ் பண்ண தான் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல தண்ணியாக இருந்துச்சு, இதெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் போல் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது ஃபுல்லாக நுரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு லிக்விட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது ஒரு 24 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறணும். குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரான அந்த நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியான அந்த SLES லிக்விட் வந்து கிடைக்கும். நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே கிளியரான லிக்விட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு நல்லா ஒரு கிளியர் லிக்விட் நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு கெட்டியாகவும் இருக்குது, அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக்காக ஜெல் போல் இருக்குது. நம்ம கடையில் வாங்குறத விடவுமே எனக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த ஜி சால்ட் வந்து 30 கிராம் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவும் வேணாம், குறையவும் வேணாம். அதே மாதிரி சாதாரண உப்பும் நம்ம சேர்க்கக்கூடாது. ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜி சால்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். இப்போ நான் இதில் வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 600 ml அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து கெட்டியான லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 750 கிராம் கிட்ட நமக்கு இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச இந்த SLESல pH லெவல் நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம தயாரிக்கக்கூடிய கெமிக்கலில் pH லெவல் கரெக்டாக இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாஷிங் லிக்விட், டிஷ்வாஷ் லிக்விட் எல்லாத்துலேயும் pH லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லிக்விடை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு pH பேப்பர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அதாவது pH எதுவும் சேஞ்ச் ஆகலை. 6 to 7 இருந்தது அப்படின்னா இது வந்து நியூட்ரல். ஸோ இது நம்ம வந்து ஒரு சேஃபான லிக்விட் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கடைகளில் 1 கிலோ 120 ரூபாய் வரைக்கும் SLES லிக்விட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம SLS பவுடர் வீட்டில் வாங்கி பண்ணும்போது அதில் பாதி அமௌண்ட்டு தான் நமக்கு ஆகும். இதே மாதிரில நீங்களும் SLES லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.